மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி கேட்டதற்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி கூறியதாவது, 99% நிறைவேற்றப்பட்டுள்ளது, 1,60,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. காலையில் திருமண உலக ஊரில் நீங்க கூட நேற்று ட்வீட் போட்டிருந்தீங்க, அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சி, இதை வந்து முதல்ல வந்து இந்த திட்டத்தை அறிவித்து இதை அமல்படுத்துவதற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது தகுதி அடிப்படையில் யாரையாவது நீக்கணும் என்றால் நிச்சயமாக இதில் ஏமாற்றங்கள் சிலருக்கு வரும். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், இந்த டைரக்ட் கேஷ் டு பீப்புள், அதாவது நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கும் திட்டம் என்பது நல்ல திட்டம். அதில் வந்து அந்த பணம் வந்து சின்ன தொகை தான் கொடுக்குறோம், 1,000 ரூபா கொடுக்குறோம். அது வந்து அதை அந்த பணம் கொடுக்கறதுனால அந்த பணம் பெறுபவர்கள் அந்த பகுதியிலேயே அதை செலவு பண்ணுவாங்க. இதை ஒன்றும் யாரும் போய் பெருசாக இவங்க பதுக்கிகளாக வைக்க மாட்டாங்க, இதை செலவு பண்ணுவாங்க. மைக்ரோ எக்கானமிக்கு இது நல்லது. ஆனால் இப்போ இந்த தகுதி அடிப்படையின் ஒரு தகுதியை போட்டு சிலரை ஒதுக்கணும்னா இன்னும் நிஜமாகவே தேவைப்படுறவங்க நிறைய பேருக்கு அது வந்து கிடைக்காம போகும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிபரலாக எல்லாருக்கும் கொடுக்குறது, எல்லாருக்கும் அந்த பணத்தை கொடுக்குறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னாக்கா எல்லாரும் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க, அது மீண்டும் அந்த மைக்ரோ எக்கானமி, அதாவது அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பொருளாதாரம் இது வளரத்தான் செய்யும். இன்றைக்கி வந்து ஒரு கிலோ மட்டன் எவ்வளோ இன்றைக்கி? 800 ரூபா. ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு கரிசோர் வாங்கி ஒரு கிலோ மட்டன் வாங்கலாம், அவ்வளோதான் வாங்க முடியும். இது மாதம் ஒரு தடவை போடுறோம். இது சினிமாவுக்கு போனால் எவ்வளோ டிக்கெட் ஆகுது? ஒரு மூணு பேர் ஒரு சினிமாவுக்கு போனால் என்ன ஆகுது? இதில் வரி பணத்தில் திருப்பி வந்துருப்போதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தகுதி அடிப்படையில் யாரையும் ஒதுக்காமல் எல்லோருக்கும் 1,000 ரூபாய் கொடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 1,60,00,000 பேர் கொடுக்கறத நான் பாராட்டுகிறேன். ஆனாலும் தகுதி அடிப்படையில் நீக்கினவர்களுக்கும் தருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சனாதன தர்மத்தை பற்றி பேசினாங்க.